எல்லாரும் கொரோனா டைம்ல வீட்டில் இருப்பீங்க, உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நாளும் தீவிர கொஸ்டின்ஸ் ப்ராக்டிகல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருங்க. ஜென்ரலாக நீங்கள் வந்துட்டு ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ல்டில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற டாபிக்னாலும் இதை பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ஒவ்வொரு வீடியோஸ் நாங்கள் போட்டுட்ருக்கோம், அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஓகே, நம்ம நீ என்ன பார்க்க போறோம்னாக்கா, டிசைனில் தீம்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். டுடே வந்துட்டு வாட்டர் மார்க்கிங், பேஜ் கலர், பேஜ் பார்டர், இந்த மூணு டாபிக் தான் பார்க்க போறோம். இது வந்து பேஜ் பேக்ரவுண்ட் அப்படின்றதுக்குள்ள வரும். ஓகேவா, பேஜ் பேக்ரவுண்ட்ன்றது வந்து மெனு ரிபன்ஸ். ஓகேவா, அதுக்குள்ள யூஸ் பண்றது மெனு ரிபன்ஸ் டூல்ஸ் இருக்கு இல்லையா, வாட்டர் மார்க்கிங், பேஜ் கலர், பேஜ் பார்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் மார்க்கிங் என்னன்னு பார்க்கலாம். வாட்டர் மார்க்கிங் இருந்ததுனாக்கா ஒரு லைட்டா தண்ணியில் எழுதுன மாதிரி இருக்கு பாருங்க, கான்ஃபிடென்ஷியல் இருக்குங்களா, டு நாட் காப்பி, டு நாட் காப்பி இருக்குங்களா. இத மாதிரி உங்க பேஜ்ல நம்ம இங்க டைப் பண்றோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் பேஜ் சொல்லுவாங்க. இந்த பேஜ்ல நீங்க எப்படி வாட்டர் மார்க்கிங் நீங்களாவே கிரியேட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். சரி, இப்ப வாட்டர் மார்க்கிங் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, நீங்க வந்துட்டு டுவெல்த்தோ இல்ல காலேஜ் படிச்சுட்டு உங்களுடைய ரெக்கார்ட் ஒர்க்ஸ்ல லைட்டா ஆல் த பெஸ்ட் அப்படின்லாம் உங்க டிபார்ட்மெண்ட் நேம் அல்லது உங்களுடைய ப்ராஜெக்டுடைய நேம் அல்லது உங்களுடைய ரெக்கார்ட் ஒர்க்கோட நேம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்காக நீங்களாவே ரெடி பண்ணலாம். இன்கேஸ் நீங்க டீம் பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கீங்கனாக்கா உங்க இன்ஸ்டியூட் நேம் கொடுத்துருப்பாங்க பாருங்க, கொஸ்டின் பேப்பர்ல லைட்டா இருக்கிற மாதிரி இன்ஸ்டியூட் நேம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எப்படி ரெடி பண்றாங்க அப்படின்றத நான் பார்க்க போறோம். இந்த வாட்டர் மார்க் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் வாட்டர் மார்க் பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்கனாக்கா மேல இருக்கிறது பிக்சர்ஸ் ஒரு சரி. ஓகே, இப்ப நீங்க டிஎன்பிசி நான் சொல்லிட்டேன், டிஎன்பிசி சொல்லும் போது உங்க இன்ஸ்டியூட்டுக்கு தனியா ஒரு பிக்சரோ இல்ல லோகோ வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த லோகோ எதனா இருந்துச்சுனாக்கா பிக்சர் வாட்டர் மார்க்கிங் கொடுத்துட்டு செலக்ட் பிக்சர். ஓகேவா, அந்த லோகோ எதுன்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. ஓகேவா, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இதான் என்னோட லோகோன்னு வச்சிருக்கேன், பேபியை வந்து நான் லோகோ கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே அப்ளை பண்ணி பாக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சா பாருங்க, இப்ப நான் ஒரு பிக்சர்ஸ் வந்து வாட்டர் மார்க் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சா பாருங்க. தெரியல இல்லையா, இப்ப வாஷ் அவுட் அப்படின்னு டிக்கா இருக்கு இல்லையா, இது எடுத்து விட்டுட்டு வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்ப தெரிஞ்சா பாருங்க. ஓகே, அந்த டிக் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த வாட்டர் மார்க்கிங் எடுத்த உடனே நம்மளுடைய இமேஜஸ் வந்து நல்லா ஈஸியா தெரிஞ்சு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சா பாருங்க. இதே வந்துட்டு இந்த வாட்டர் மார்க்ல பாருங்க, இந்த வாட்டர் மார்க் டிக் இருக்கு இல்லையா, இந்த வாஷ் அவுட் அப்படின்றத கொடுத்துருந்தாக்கா அப்ளை பண்ணி பாருங்க, அந்த இமேஜ் வந்து லைட்டா தெரியும். இதுதான் வந்து நம்ம லோகோஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு தெரிஞ்சாலும் பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கலாம், நான் அது எப்படி உங்களுக்கு தெரியும் யூஸ் பண்ற பாருங்க. இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, க்ளோஸ் பண்ணிட்டு பேஜ் கலர் இருக்கு இல்லையா, இந்த பேஜ்ல இருப்ப கொடுத்து பாருங்க. நமக்கு இமேஜஸ் வந்து இன்சர்ட் ஆயிருக்கிறதுனால அந்த இடத்துல மட்டும் நமக்கு ஒயிட் ஆகுது, நம்ம மற்ற இடத்துல சைட் பண்றதுலாம் கலர் சேஞ்சஸ் ஆகுது பாருங்க. ஸோ இப்ப நமக்கு வந்து வாட்டர் மார்க் இமேஜஸ் வந்து நமக்கு வந்து ஓகே இருக்கு. ஓகேவா, ஓகே கஸ்டமர்ஸ் வாட்டர் மார்க் உள்ள போங்க, போனாக்க நமக்கு வந்து இமேஜஸ் வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு வேணாம்னாக்கா நோ வாட்டர் மார்க்கிங் அப்படின்னு கொடுத்தீங்கனாக்கா அந்த இமேஜஸ் வந்து போயிடும். இப்ப பாருங்க, இங்கிலீஷ் அது வந்து டெக்ஸ்ட் வந்துட்டு ஏஎஸ்பின்னு கொடுத்துருக்காங்க, இதை நான் பேக் ஸ்பேஸ் கொடுத்து கேன்சல் பண்ணிக்கிறேன். நிவி டெக்னு கொடுத்துருக்கேன், என்ஐ விஇ நிவி டெக் டிசிஹெச் டாட் எம்ஜி கொடுத்து தான் நம்ம யூடியூப் சேனலோட நேமு. ஸோ நம்ம நேம் கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ ஃபாண்டோட ஸ்டைல், ஃபாண்ட் ஸ்டைல்லான்னு பார்ப்போம். டைம்ஸ் ரோமனா இல்லைனாக்கா எது என்ன, நீங்க டைம்ஸ் தான் டைம்ஸ் ரோமன் அப்படின்னு கொடுங்க, டைம்ஸ் நியூ ரோமன். இது வந்து ஃபாண்டோட ஸ்டைல், இதோட சைஸ். ஓகேவா,
உங்களுடைய நிவி டெக் டாட் எம்ஜி குரூப்ஸ் நீங்க டெக்ஸ்ட் டைப் பண்ணிருக்கு இல்லையா, இந்த டெக்ஸ்டோட சைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணும்ன்றது நீங்க டிசைட் பண்றது தான். ஆட்டோனாக்கா நார்மலா இருக்கும், இன்கேஸ் எனக்கு வேண்டாம் எனக்கு வந்துட்டு சைஸ் கொஞ்சம் பெருசா வேணும் நீங்க தான் டிசைட் பண்றது ஓகேவா. கலர்ஸ் வாட்டர் மார்க்கிங் கலர்ஸ் வந்துட்டு எப்பவுமே அந்த கலர் தான் இருக்கணும், இன்கேஸ் உங்களுக்கு வேற கலர் வேணும்னாக்கா மாத்தி பார்க்கலாம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்ம வாட்டர் மார்க் கலர் அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஓகே. அப்ளை பண்ணுங்க, நமக்கு அப்ளை ஆயிருக்கு, கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? தெரிதா பாருங்க டிஃபரன்ஸ் எது, இதுல பாருங்க லேஅவுட் அப்படின்னு பாருங்க, நம்மளோட பேஜ்ல பாருங்க நிவி டெக் டாட் எம்ஜி குரூப்ஸ் அப்ளை பாருங்க. இதுல ஏன் மேடம் உங்களுக்கு வந்து சாய்வா காட்டுது இல்லையா, இப்ப வந்துட்டு பாருங்க கஸ்டம்ஸ் வாட்டர் மார்க்ல போயிட்டு டயகனல் அப்படின்னு கிளிக் ஆகிருப்பாங்க, லேஅவுட் வந்து டயகனல் அப்படின்னு கிளிக் ஆகிருந்தாங்க, இந்த சாய்வு அப்படின்னு காட்டுது. இதே வந்து ஹரிசாண்டல் காட்டுனாக்கா நமக்கு வந்துட்டு அப்ளை பண்ணி பாருங்க, ஹரிசாண்டல் காணும் போது நமக்கு வந்து ரோ வைஸா காமிக்கும், இதே டயகனல் அப்படின்னு சொன்னோம்னாக்கா சாய்வா காமிக்கும் பாருங்க ஓகேவா. ஓகே நம்முடைய அவருடைய லேஅவுட் நம்ம நம்மளே நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணிக்கலாம், ஃபாண்ட் ஸ்டைல் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம், அடுத்த சைஸும் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம், கலர்ஸ் ஓகேவா, இந்த கலர் எந்த கலர்ஸ் வேணுன்றது நம்ம தான் செலக்ட் பண்றது ஓகேவா. இன்கேஸ் ரெட் கலர் வேணும்னாக்கா அப்ளை பண்ணி பாருங்க, ரெட் கலர்ல சேஞ்ச் ஆச்சு பாருங்க, கலர் சேஞ்ச் நீங்க தான் செலக்ட் பண்றது, லேஅவுட் டயகனலா கிளாரிங் சென்டர்லான்றது நீங்க தான் பண்ணணும். எப்பயுமே வந்து வாட்டர் மார்க்னாக்கா எப்பயுமே இந்த கலர் தான் இருக்கணும், ஸோ அந்த கலர் கொடுத்துட்டு அப்ளை பண்ணுங்க. இதான் வந்துட்டு வாட்டர் மார்க், இது லைட்டா வரும், இதுக்கு மேல நீங்க வந்து என்டர் பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம், ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம், நீங்க டிசைன் பண்ணிக்கலாம், இல்ல கொஸ்டின் பேப்பர்ஸ் எது வேணும்னு எடுத்துக்கலாம். இது பாருங்க இக்கோல் RANT ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன், இதுக்கு மேல டைப் பண்ணுங்க. ஆனா அந்த வாட்டர் மார்க்கிங் வந்து லைட்டா தெரியும், இதுக்கு உள்ள வந்துட்டு நம்ம வாட்டர் மார்க்கிங் இருக்கு இருக்க பாருங்க. இப்ப பாருங்க இதுக்கு நான் பேஜ் கலர் பண்ணி காட்டுறேன் பாருங்க, இப்ப தெரிஞ்சா பாருங்க வாட்டர் மார்க்கிங் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு பாருங்க, இப்பனால ஈஸி தெரிஞ்சு பாருங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு ஓகேவா. இது அந்த லெட்டஸ்ட் டைப் இருக்கு, என்னுடைய வாட்டர் மார்க்கிங் டெக்ஸ்டும் இருக்குது ஓகேவா. ஓகே பேஜ் கலர் என்னன்னு பார்க்கலாம், உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்துட்டு உங்களுக்கு கலர்ல வேணும், எந்த கலர் வேணும் சரி ஓகே மேடம். இப்ப வந்து நம்ம வாட்டர் மார்க்ல வந்துட்டு கிளிக் பண்ணோம், கஸ்டமைஸ் வாட்டர் மார்க்கிங் பார்த்தோம், அதுக்கடுத்து வந்துட்டு எனக்கு இன்கேஸ் வேணாம் வாட்டர் மார்க் வேணும்னாக்கா ரிமூவ் வாட்டர் மார்க்கிங் இல்லை அதை கொடுத்தீங்கனாக்கா உங்கள் வாட்டர் மார்க் ரிமூவ் ஆகிடும். இப்போ திருப்பி வந்து பேஜ் கலர் கொடுத்து பாருங்க, பாருங்க வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்குது. நம்ம நிவி டெக் டாக்டர் எம்ஜி குரூப்ஸ் வந்துட்டு நம்ம வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணோடனே போயிடுச்சு, நமக்கு வேணுனாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம் வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகே. பேஜ் கலர் என்றிருந்தானாக்கா இப்போ நான் வந்துட்டு எப்பயுமே நான் வந்து ஒயிட்லேயே வந்துட்டு இதுக்கு வேணாம் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் நான் வந்து ரெடி பண்ணணும் பேஜ் கலர் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பேஜ் கலர் நிறைய இருக்குது, இந்த கலர்ஸ் போயிட்டு எந்த கலர்ஸ் வேணாலும் இன்செட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு மோர் கலர்ஸ் வேணும்னாக்கா மோர் கலர்ஸ் உள்ளே போனோம்னாக்கா அதில் நிறைய டெக்ஸ்ட் பாக்ஸ் டெக்ஸ்ட் கலர்ஸ்லாம் இருக்குது, அது உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேட் கலர்ஸ் வந்து ரெண்டு கலர்ஸ் இருக்கும், கஸ்டமர்ஸ் கலர் இருக்குது ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதனால வந்து செக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடலாம் ஓகே. ஓகே நம்ம வாட்டர் மார்க் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம், பேஜ் கலர் பார்த்தோம், அடுத்து பேஜ் பார்டர் பார்த்தோம் ஓகேவா. பேஜ் பார்டர்ன்றதுனாக்கா எப்பயுமே வந்துட்டு நம்ம ஒரு பேஜ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து போகணும் வச்சுக்கலாம், அது வந்து ஃபர்ஸ்ட் நான் பண்ணணும், அதுக்கான டெக்ஸ்ட் கண்டென்ட் டைப் பண்ணிடணும், அடுத்து வந்து ஏ ஃபோர் சைஸ் இருக்கு இல்லையா பேஜ் சைஸ் வந்து அந்த பேப்பர் சைஸ் வந்து எதில் பிரிண்ட் எடுக்க போகிறோம் அதோட சைஸ் வந்து நீங்கள் பேஜில் பார்ப்போம் இல்லையா அதில் போய் பார்க்கும்போது நான் சொல்லித்தரேன். பேப்பர் சைஸ் வந்து நம்ம செட் பண்ணிடணும், அதுக்கடுத்து பேஜ் பார்டர் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து நன்னாக்கா பேஜ் பார்டர் வேண்டான்னு அர்த்தம், பாக்ஸ் டைப்பில் வேணும் பேஜ் பார்டர் வேணும்னாக்கா பாக்ஸ் டைப்பில் பாக்ஸ் இல்லையா அதை கிளிக் பண்ணிட்டு கொடுத்தோம்னாக்கா பேஜ் பார்டர் ஓகே ஆச்சா பாருங்க. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பார்டர்ஸ் வந்து கிளிக் ஆகிருக்கு பாருங்க ஓகே இருக்கா. இன்கேஸ் எனக்கு வந்து பேஜ் பார்டர் வந்து பாக்ஸ் டைப்பில் வேணாம் ஷேடோ டைப்பில் வேணும்னாக்கா ஷேடோ டைப்லேயே இருக்குது, நீங்கள் 3D டைப்பில் வேணுனாலும் டிசைட் பண்ணிக்கலாம் சரி ஓகே. லைன் வந்துட்டு எனக்கு வந்து அவருடைய பேஜ் பார்டர் லைன் இருக்கு இல்லையா அது வந்து எனக்கு டெஃபினட் வேணும், திக்காக வேணும்னாக்கா ஸ்டைல்ஸ் பாருங்க பார்டர் ஸ்டைல்ஸ் இருக்குது, அதில் போய் உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு கலர்ஸ் வேணாலும் கலர்ஸ் கொடுத்துக்கலாம், பார்டருடைய கலர் கொடுத்துக்கலாம், எனக்கு ரெட் கலரில் வேணும் அப்படின்னு கொடுத்துருக்குறேன் ஓகே ஓகே கொடுத்தீங்கன்னா ரெட் கலரில் மாறிடும். பேஜ் பார்டர்ன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், அந்த பார்டருடைய ஸ்டைல்ஸ் எப்படி இருக்கணும் அதோட கலர்ஸ் எப்படி இருக்கணுன்றது நீங்கள் டிசைட் பண்ணுறது தான், கஸ்டமைஸ்ன்றது எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணுறது தான் சரி. இன்கேஸ் எனக்கு வந்து பேஜ் பார்டர் வந்து
லைன்ல வேணாம், எனக்கு வந்து ஆர்ட்ஸ்ல வேணும், அதாவது டிராயிங்ல வேணும், ஆர்ட்ஸ்ல வேணும்னாக்கா அதுக்கும் அந்த பேஜ் பார்டர்ல கீழ வந்துட்டு ஆர்ட்ஸ் அப்படின்னு பாருங்க, அங்க நிறைய ஆர்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு என்ன ஆர்ட்ஸ் வேணுமோ அதை ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கனாக்கா உங்களுடைய ஆர்ட்ஸ் டைப்ல அவங்க கலர்ஸ் வந்து டிராயிங் டைப்ல எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஓகே, அதுல வந்து நம்பர் ஆஃப் ஆர்ட்ஸ் நிறைய இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ அதை ஒன் பை ஒன் இன்சர்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு உங்க தீம்ஸ்க்கு இல்லைன்னா உங்க டாக்குமெண்ட்டுக்கு எதை மாதிரி தேவைப்படுதோ நீங்க அதை ஓகே பண்ணிட்டு நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, பேஜ் பார்டர் பார்த்தோம், பேஜ் பார்டர்ல எஃபெக்ட்ஸ் எப்படி பார்த்தோம், அந்த லைன் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்த்தோம், லைன் கலர் மாறுறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்துட்டு ஷேடோ. ஓகேவா? ஷேடோ கலர்ஸ் இருக்கு இல்லையா, இதோட கலர்ஸ் ஷேடோஸ் இருக்கு இல்லையா, அது என்னென்ன கலர்ஸ் மாற்ற முடியும் அப்படின்றத பார்க்கலாம். கலர் இப்போ வந்து நம்ம ஒரு ஷேடோஸ் நான் செலக்ட் பண்ற இடத்துல மட்டும், என்னோட கலர் வச்சுற இடத்துல மட்டும் எப்படி கலர்ஸ் சேஞ்சஸ் பண்றது, எப்படி ஷேடோ பண்றது, நம்ம ஏற்கனவே ஹோம் டேப்ல பார்த்துருப்போம் இல்லையா, ஷேட் பண்றதுன்னா ஒரு பேர் ஆஃப் மட்டும் எப்படி ஷேட் பண்றது அப்படின்றது, அதை நீங்க எந்த கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ கலர் சேஞ்சஸ் பாருங்க. அப்ப பேஜ் பேக்ரவுண்ட் அப்படின்றதுனாக்கா நம்ம ஒரு டைப் பண்றோம், ஒரு பேஜ்ல டைப் பண்ண போறோம், அந்த டைப் பண்ற தவிர்த்து அதுல வேற என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம்னா வாட்டர் மார்க்கிங் பண்ணலாம், அதை டெக்ஸ்டோ பிக்சர்ஸ் ஏதோ சேஞ்சஸ் பண்ணலாம், அந்த பேஜ் வந்து கலர் பண்ணலாம், அந்த பேஜோட பார்டர்ல வந்து நம்ம வந்துட்டு பார்டர் வந்துட்டு லைன் பார்டர்ஸா ரெடி பண்ணலாம், இல்லைனாக்கா ஷேடோ 3D எஃபெக்ட்ஸ் ரெடி பண்ணலாம், அப்படி வேணும்னாக்கா எங்களுடைய அவருடைய வித் சைஸும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்கேஸ் அப்படி வேணும் எனக்கு ஆர்ட்ஸ் எடுக்கணும்னா ஆர்ட்ஸும் டிஃப்ரெண்ட் டிராயிங் டைப்ஸ்ல இருக்குது, உங்களுக்கு எது வேணும்னா நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு பேஜ் வந்து பேக்ரவுண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பேஜ் லே அவுட் பார்க்கலாம். இன்னைக்கு வந்துட்டு டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு பேஜ் லே அவுட் பற்றி ஃபுல் வீடியோஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எதனா புரியல இல்லை ஃபாஸ்ட்டாக போகிறனாலும் தயவுசெய்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் ரொம்ப ஸ்லோவாக நடத்துகிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.